காலை வணக்கம் குழந்தைகளே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? பாதுகாப்பாக இருக்கீங்களா? இன்றைக்கி தமிழ் வகுப்பில் நம்ம செயல்கள் பற்றி பார்க்க போகிறோம். சின்ன சின்ன செயல்கள், நம்ம செய்கிறது தான் செயல் இல்லையா? பார்க்கலாமா? முதல் செயல் நில். நில், சரியா? அடுத்த செயல் இல்லைன்னா நிற்கிறது, உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஓடு. ஓடு, நீங்களும் ஓடி ஆடி விளையாடணும். ஒரே இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா உடம்பு குண்டாயிடும், அப்புறம் பார்க்க நல்லா இருக்காது, நிறைய உடம்பில் வியாதிகள் வரும். ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஓடி ஆடி நீங்கள் விளையாடணும். அடுத்த செயல் படி. படி, இதுவும் உனக்கு ரொம்ப முக்கியமான செயல்தான். நீ தினசரி படிக்கணும். தினசரினா என்ன? டெய்லி படிக்கணும். என்னென்ன படித்தோன்னு திருப்பி பார்க்கணும், நோட்டு எடுத்து எழுதி பார்க்கணும். அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியமான வேலை. அதுதான் உன்னோட வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வரும். அடுத்த செயல் குடி. குடி, பாப்பா என்ன பண்ணுறா? தண்ணி குடிக்கிறா. நீனும் அடிக்கடி தண்ணி குடிக்கணும், மறக்காமல். தண்ணி குடித்தாதான் நீ நல்லா வளர முடியும், உனக்கு உடம்பில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம், சரியா? அடுத்த செயல் நட. நட, சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரலையும் டெய்லி கொஞ்சம் நேரம் நடக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? நட. அடுத்தது சிரி. சிரி, நீ எப்பயும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்ப. சிரித்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அதனால் நம்ம அடிக்கடி சிரிக்கணும், தேவையில்லாமலாம் சிரிக்கக்கூடாது, சரியா? சிரி. அடுத்த செயல் தூங்கு. தூங்கு, இது ரொம்ப முக்கியம். தூங்க, சரியான தூக்கம் இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் சின்ன குழந்தைங்க, 9 மணிக்கெல்லாம் போய் படுத்துடணும். காலையில் 6-7 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடணும். அதான் இங்கிலீஷ் ரைம்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ், மேக் எ மேன், ஹெல்த்தி வெல்த்தி அண்ட் வைஸ். அப்படின்னா என்ன? சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்தால் ஹெல்த்தியாகவும் நல்ல உடல் நலத்தோட செல்வாக்கோடு இருக்கலாம் இல்லையா? அதனால் சரியான நேரத்தில் தூங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த செயல் விளையாடு. கண்டிப்பாக நீங்கள்லாம் விளையாடணும். சாயந்தர நேரத்தில் கொஞ்சம் நேரம் ஓடி பிடிச்சி பந்து இந்த மாதிரி எதையாவது போட்டு விளையாடணும். அப்போ தான் உடம்புக்கு அது நல்லா பயிற்சியாக இருக்கும். அடுத்த செயல் சாப்பிடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா சாப்பிடணும். எனக்கு இது வேணாம் அது வேணான்னு அடம் பிடிக்காமல் அம்மா எது கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடணும். ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு தெரியும் உங்களுக்கு எது நல்லது, எது உங்களுக்கு பிடிக்கும், எல்லாமே, சரியா? அடம் பண்ணாமல் சாப்பிடணும். அடுத்த செயல் உட்கார். உட்கார், இதுவும் ஒரு செயல் தான், சரியா? மீண்டும் வருமுறை எல்லா செயலையும் திருப்பி பார்ப்போமா? நில். நில், இதை நம்ம எழுதி பார்க்கலாம். இது உங்களுக்கு பரீட்சைக்கு வரும். ஏன்னா சின்ன சின்ன எழுத்துக்கள் தானே, 2 எழுத்து சொற்கள், சரியா? நீங்கள் எழுதி பயிற்சி எடுங்க. நீ இல். நில். ஓடு. 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 படி. ப டி. படி. ப டி. படி. குடி.
குடி, கு டி, குடி. நட, ந ட, நட, ந ட, நட. சிரி, சிரி, சி ரி, சிரி, சி ரி, சிரி. தூங்கு, தூங்கு, தூ இங் கு, தூங்கு, தூ இங் கு, தூங்கு. விளையாடு, வி லை யா டு, விளையாடு, வி லை யா டு, விளையாடு. சாப்பிடு, சா இப் பி டு, சாப்பிடு, சா இப் பி டு, சாப்பிடு. உட்கார், உ இட் கா இர், உட்கார், உ இட் கா இர், உட்கார். சரியா குழந்தைகளே, இந்த செயல்களை நீங்கள் உங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணி பாருங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.